அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்த காலை வணக்கம். சிறந்த மெய்ப்பொருளை சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலாமணியை சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலாமணியை தெரிந்து முக்காலமும் உணர்ந்தவர் தெரிந்து முக்காலமும் உணர்ந்தவர் இதயாசனத்தில் இருந்த தொடரின்ப துன்பங்களை மற்றானை தொடரின்ப துன்பங்களை அற்றானை பிறந்த பல்லுயிரின் மனத்தல ஊரின்று பிறப்பு இறப்பு இல்லாதவனை பிறப்பும் இறப்பும் இல்லாதவனை தொழுமாக முன்னையின் உடம்பினை இழுக்கென்றிருந்தேன் முன்னையான் இவ்வுடம்பினை இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுள் ஒரு பொருளை யான் கண்டேன் இந்த உடம்பினுள் ஒரு பொருள் இருப்பதை யான் கண்டேன் இந்த உடம்பினுள் உத்தமன் உறங்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து யான் இந்த உடம்பினை ஓம்பலானே இந்த உடம்பிலை யான் ஓம்பலானேன். நான் என்று நாலாம் விதமன்றம் குடும்பம் குடும்பத்தான குடும்பஸ்தானத்தை பற்றியும் தாய் எல்லாருக்கும் நமக்கு காரணம் அம்மா. தாய் இல்லை என்றோ வாழ்க்கை இல்லை என்பார். ஏன்னா தாய் நம்மளை இரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பையல் என்ற போதே பரிந்தெடுத்து என் தாய் செய்ய இருகளங்கேந்தி கனகமுளை தந்து காத்தாலை கனகமுளை தந்து பால் கிட்டு காத்த தாயை இப்பிறவி உள்ளளவும் யான் மறவேன் யான் மறவேன் யான் மறவேன். தாய் என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த உலகம் எப்படி வந்து காட்டியதுனாலும் அந்த தாய்ஸ்தானத்தையே முதலாக கொண்டும் இந்த தாய்ஸ்தானம் என்பது குடும்பஸ்தானமும் மனஸ்தானமாகவும் வாகனஸ்தானமாகவும் பெட்ரூமாகவும் சர்வபாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த மனை பற்றி முதலில் நான் கூறுவது என்னவென்றால் இந்த நாலாம் இடம் மாதுருஸ்தானம் கற்கடகமாக மாதுருஸ்தானம் கற்கடகமாக அதில் மதித்தனை உரில் இந்த மாதாஜம் நான் ஜோதிடத்தில் முக்காலம் அதாவது நிழற்காலம் வருங்காலம் இறந்த காலம் இந்த மூன்று காலத்தையும் உணர்வதற்காகவும் தாய்ஸ்தானம் வரும் மாதா எப்படி நம்மளை எடுத்தாலும் அந்த மாதா தீர்காயுஷாக இருக்கணும் அவளுக்கு எந்த ஒரு நோய் இருக்கக்கூடாது அவளுடைய புருஷ வாழ்க்கை எப்படி இந்த குழந்தை இந்த தாயை நல்லா பார்த்துக்கொள்ள இல்லை என்பது கொண்டும் இவன் வாகனத்தால் தாய் வாகனத்தால் போகக்கூடியவளும் நல்ல வசதி உள்ள வீடாக அமைவாளா என்பதற்காகவும் பல காரணங்களாக எடுத்து வளர்த்த குழந்தையால் அந்த குழந்தை எடுத்த தாய் தன் வாழ்க்கையை சுகம் அடைவாளா இல்லை அந்த குழந்தையால் அவளுடைய மானம் கட்டி தான் கட்டி தன் குழந்தையை கெடக்கூடாது என்பது என்பத்தால் இந்த பிறவின் பலனை உணரட்டும் என்பதற்காக இந்த நாலாம் இடத்தை எடுத்து அவருடைய வீடு எந்த இடத்தில் அமைதியிருக்கும் அது வீட்டை சார்ந்து அக்கம் பக்கம் என்ன இருக்கும் மாடி வீடியா குடிசை வீடியா எத்தனை வீடு கட்டுவான்
எங்கெல்லாம் கட்டுவான், எப்படியோ அந்த ஸ்தரலக்னமாக ஸ்தரலக்னமாக உபலக்னமாக தன்னூரில் கட்டுவானா, அடுத்த இடத்தில் கட்டுவானா, அடுத்த இடத்திலும் தன் இடத்திலும் இரண்டு இடத்திலும் வீடு கட்டுவானா, எவ்வளோ வீடு கட்ட முடியும், ஒரு வீடாக பல வீடாக பூர்வீக சொத்து இருக்கா, இப்படியாக பலவிதமான குழப்பங்களில் உள்ள மனிதனுக்கு இந்த தெளிவு ஏற்படும். அவன் தெளிவாக இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கும். அவனை பெற்ற தாயும் தெளிவாக இருந்தால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய போஜனத்தால், அதாவது ஆகாரத்தால் அவனும் ருசித்து அவள் தாயை ருசித்து அவன் நிம்மதியாக உறங்கக்கூடும் என்ற தலைப்பினால் இந்த நாலாம் இடத்தை பற்றி இந்த கூறு நினைக்கிறேன். இது நாளுக்குடனோடு அவனுடைய ஐந்தாம் இடம் தாயுடைய உடன்பிறப்பார். என்ன, ஒரு தாய் நல்லா இருந்தால் அவள் உடன்பிறப்பு நல்லா இருந்தால் தான் அவனும் நல்லா இருந்தான். அதுதான் ஐந்திற்கைந்தில் காரிமதி அங்காரகனோடு அறவும் தனை துஞ்சிரில் சொல்ல மாமன் என பெயரும் உண்டோ மிஞ்சி இருந்திடினில் பஞ்சன பறக்கும் இந்த பாலன் பிறக்கத்தானே. ஐந்தாம் இடம் வந்து தாயுடைய சுபஸ்தானம், அதாவது தம்பியினுடைய ஸ்தானம். அந்த இடத்துல பாவகரும் இல்லாத சுபகரும் இருந்தால் அந்த குடும்பம் சுபோட்சம் இருக்கும். பாவகரும் இருந்தால் அந்த குடும்பம் வந்து அழிஞ்சி அவனுடைய தாயினுடைய வர்க்கம் அழியக்கூடாது என்பதற்காக. ஏன்னா அந்த தாய் நல்லா இருந்தால் மா குழந்தைய நல்லா தூக்கி வைக்கிறதுக்கோ வேறு ஏதாவது ஒரு மாமான்ற ஒருத்தர் இருக்கணும். அந்த மாமா இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா தாயால் எத்தனை அறிவுரை கூற முடியும். மாமா இருந்தால் சில நேரத்தில் பாதுகாப்பு இருந்தால் அந்த ஐந்தாம் இடத்தை பற்றி கூறினேன். இனி லக்னத்திலிருந்து பலனையும், லக்னாதிபதி 6-8 இடங்களிலிருந்து லக்னத்திற்கு சந்திரனுக்கு இருபுறமும் பாவகம் இருந்தால் அந்த தாய் சுகப்பட மாட்டால், ஆரோக்கியம் கிடும் எனவும், இதனுடன் லக்னாதிபதி சுபகிரகமாயிருந்து 4 சுபகிரகங்கள் பெற்றால் பார்வை பெற்றால் அந்த தாய் சுகச்சுமுடன் இருப்பாள் என்று இதன் இன்று இதனுடன் முடித்துக் கொள்கின்றேன்.